தப்பிச்சுக்கு நீங்க விடுதலையா போறீல குத்தவாளிய வாராய போறாக நாங்க தான் வெளிய போக முடியிறது இல்ல ஜெயில விட்டு தான் நீ ஸ்டே ஆன் பார் எவர்னே அப்பச்சிக்கு சாமி நம்பிக்கை உண்டு இல்ல கும்பிட்டுக்கிறது திருப்பி இந்த காம்பவுண்ட் உள்ள வரப்படாயிட்டு தான் அங்கிட்டு இது உங்களுக்கு நல்லது என்ன பைய உங்க விட்டு அது எல்லாம் தெரிவாத்துட்டாய வரங்க உன்னை ஏன் நேரா டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா ஏற்கனவே இருந்த மாஸ்டர் பம்பாய்க்கு போயிட்டார் அவருக்கு அப்புறம் இந்த டான்ஸ் ஸ்கூல்லயே மிகச்சிறந்த மாணவனான உன்ன தவிர வேற யாரையுமே மாஸ்டரா நினைக்க என்னால முடியல உனக்காகவே ஒரு வருஷமா காத்துட்டு இருக்கேன் சம்மதம் தானே கண்ணா சேது பாப்பா ராசா எப்படி பாருங்க நான் யாத்ரா ஸ்பெஷல் ட்ரெயின்ல சமயலுக்காக போயிட்டேன் மூணு மாசமா அதான் உன் விடுதலை இன்னைக்கு என்னால வந்து பார்க்க முடியல எப்படி பாருங்க சார் நான் என் ரூமுக்கு போறேன் சேது உனக்கு அந்த ரூம் வேண்டாம் வீட்டுக்காரன் சொல்லி வேற ரூம் காலி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன் அது இல்ல வேணாம் நான் இங்கே இல்ல இல்ல சேதா கேளு சேதா சேதா உனக்கு அது அது வசதிப்படாது அது வந்து அது ஆமா சேது உனக்கு இவ்வளவு தெரியாது நீ ஜெயில இருக்கும்போது நான் சேர்த்துக்கிட்டது பேர் ருக்மணி நம்ம பாமா இருக்கா இல்லையா அதான்டா உன் சின்னம்மா அவளுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக வந்தா மறுத்து வச்சியா பாவம் விதவை ஒரு நாளைக்கு அவ சோகத்தை சொல்லி ஒன்னு அழுதா ராத்திரி நான் இறக்கப்பட்டேன் அவ கழுத்துல தாலியை கட்டி வாழ்வு கொடுத்துட்டேன் உன் ரூமையும் கொடுத்துட்டேன் நான் வேணா நான் எங்கயாவது வெளியே தங்கிக்கிறேன் சேது மாடியில உனக்கு ரூம் பிடிச்சு தரேன் வேணா அப்புறம் யாராவது பஞ்சவரணம் வருவா பாழா வெட்டியா கதை சொல்லுவா உங்களுக்கு சோகம் தாங்காது சேர்த்துக்குவீங்க அவங்களுக்கு இருக்கட்டும் இந்த ரூம் குட் மார்னிங் மாஸ்டர் குட் மார்னிங் மாஸ்டர் குட் மார்னிங் இல்ல 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 பா நாலு நாள் பேரா வரிசையா நில்லுங்க வயரமா இருக்கிறவங்க பின்னாடி நில்லுங்க பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் வாட்ச் டக் 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 மெதுவா பண்ண போதும் ரெடி ரெடி ஒன் டூ ஒன் டூ கிளாஸ் எடுக்க முடியலங்க என்ன மன்னிச்சிருங்க நான் ஒவ்வொரு வாட்டி ஒன் டூ த்ரீ சொல்லும் போதும் என்னால முடியலங்க இத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு இப்பதான் வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும் சேது இது உன் வாழ்க்கையோட ரெண்டாம் பாகம் நினைச்சுக்க தைரியமா பேஸ் பண்ண எந்த காயத்தையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி காலத்துக்குண்டு Thank you.
Excuse me.